கைஸ் நீங்கள் பார்த்துருக்க கிரிக்கெட் பாட்காஸ்ட் தமிழ். இன்றைக்கி என்னுடைய ஐபிஎல் 2021 25th மேட்ச் பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபியோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. கைஸ் ஆர்சிபி ஒரு 1 ரன் வின்க்கு அப்புறம் டிசி கூட இப்போ பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆட போகிறாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்கன்சிஸ்டன்சி இந்த சீசன்லேயே இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த வின்ஸில் ஒரு மேட்ச் திடீர்னு ஜெயிக்கிறாங்க, திரும்ப ஒரு 2 மேட்சஸ் 3 மேட்சஸ்ஸாக அட் த டைம் தோக்குறாங்க. அவங்களுக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாகவே தான் இந்த சீசன் போயிட்டுருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்சிஸ்டன்சி லெவல் இந்த சீசன் எந்த சீசன்லேயுமே இல்லாத லெவலுக்கு இருக்குது. ஒரு 5 வின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சஸில் ஒரு லாஸ் தான் இது வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் ரெக்கார்டு. இது வரைக்குமே எந்த சீசன்லேயுமே இந்த மாதிரி 6 மேட்சஸ் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. பாலிங் இனிஷியலாக நல்லா ஸ்விங் இருக்குது அகமதாபாத்தில். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய லெவலில் எதுவும் இல்லை. மேபி ஸ்பின்னர்ஸ்க்கு இருந்தாலுமே அங்கே இருக்கிற டியூக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்பின்னர்ஸாலேயும். பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் பார்த்துருப்போம், ரொம்ப டியூவாக இருந்தது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டென்னிஸ் பால் பவுன்ஸ் கிடைக்கும். ஜேமிசன் இந்தாண்டா ஒரு ரேலி மிரடித்து இல்லை ஜெய் ரிச்சர்ட்ஸன் யாராவது இன்சூஸ் பண்ணால் நல்ல ஒரு பவுன்ஸு கிடைக்கும் அவங்களுக்கு. இனிஷியலாக ஸ்விங்கும் இருக்கும். மேபி அவங்க பஞ்சாப் கிங்ஸ் சைடில் ஒரு ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஒரு ஸ்விங் பண்ணுவார், நல்லாவே ஸ்விங் பண்ணுவார் பாலர். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மெரடித் ஆட் பண்ணலாம், ஏன்னா ஒரு நல்லா பேச வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ நான் ஒரு நல்லா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிது. ஸோ அங்கே அப்படியே உங்கள் தான் ஒரு நான் இன்சூஸ் பண்ணலாம் உள்ளார. ஸோ இப்போ அப்படியே பஞ்சாப் கிங்ஸ்லேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவங்க பிரச்சனை என்ன முடியலை, அந்த பேட்டிங்லேயுமே கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கேஎல் ராகுல் இந்த 3 பேர் டாப் 3 பிளேயர்ஸ் மேலே தான் இன்னும் இருக்குது. பி கீழே ஒரு 2 மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஹூடா இந்த மாதிரி பிளேயர்ஸ். ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இன்னுமே அந்த 3 பிளேயர் மேலே தான் இருக்குது. ஸோ மேபி அதனால் கூட மயங்கரவால் அவங்க அக்ரஸிவாக ஆடலாம் பவர் பிளேலேருந்தே. ஸோ இவங்க 2 பேர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இவங்க அடிக்கிறாங்க. பட்டு அந்த முன்னாடி ஒரு மூவ் ஆன் கிடைக்கணுங்கிறதுக்காக மயங்க அகர்வால் இந்த மாதிரி அக்ரஸிவ் ரோல் அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். புரான் அவர் போன மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு, பட் நல்லா பவர் ஹிட்டர் ஒத்துக்கலாம். பட் அந்த மேட்ச் அவர் நல்லா ஆடியிருந்தால் ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அந்த டிபெண்டபுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் அவங்களுக்கு தேவை. இப்போ ஒரு நல்லா டிபெண்டபுளான பேட்ஸ்மேனுங்கிறது ஒரு டேவிட் மலான். கன்சிஸ்டன்சி அந்த பேட்டிங்கில் அவர் கொடுப்பார் கண்டிப்பாக டேவிட் மலான். பட் புரான் அப்படி கிடையாது. அந்த மேட்ச் அவர் நல்லா ஆடி இருந்தார்னா அந்த இம்பேக்ட் இருக்கும். பட் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. டைம் டு மூவ் ஆன் தான் சொல்லணும். டேவிட் மலான் உள்ளார கொண்டு வரலாம். ஸோ மேபி கேஎல் ராகுல் அண்ட் கிறிஸ் கெயிலோட ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும், அவங்க மேலே இருக்கிற ப்ரெஷர். ஸோ பார்க்கலாம், இந்த சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத. சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் அவங்க டீமில். அடுத்து ஆர்சிபி சைட், அவங்க சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஒரு சூட்டாக ஒரு விக்கெட் அவங்களுக்கு. மேபி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க டீமில் ஸ்பின்னர்ஸுங்கிற மாதிரி சகல் ஒருத்தர் தான். வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேலையும் அந்த டைட் லைன்ஸ் பிடிச்சி போடக்கூடிய ஒரு போலர் தான். கொஞ்சம் சகலுக்கு மட்டுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆட போகிறது டே கேம் கிடையாது, ஒரு நைட் கேம். அதனால் டியூ நிறையா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பார்த்துருக்கோம் டியூ பயங்கரமாக இருந்திருக்கு இந்த கிரவுண்டில். டியூ இல்லைனா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் சகல். மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த ஒரு பிச்சில். பேட்டிங் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மேட்சப்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம். லெக் ஸ்பின்னர்ஸ் வெர்சஸ் டிவிலியர்ஸ் அண்ட் கோலி இந்த ஒரு மேட்சப்ஸ் இருக்குது. மேபி பிஷ்னோய் இல்லை முருகணேசன் 2 பேரில் யாரும் ஒருத்தர் ஆடுவாங்க. ஸோ மேபி ஒரு பிஷ்னோயை டிவிலியர்ஸ்க்கும் கோலிக்கும் ட்ரை பண்ணுவாங்க. கிருஷ்ணன் இப்போ நல்லா பர்ஃபார்மும் பண்ணிட்டு வராரு. ஸோ அதனால் இவன் 2 பேரும் ட்ரவல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சப்ஸ் தவிர வேறு எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பேட்டிங்கை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆர்சிபிக்கு. ஸோ அந்த மயங்க அகர்வால் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணால் வாஷிங்டன் சுந்தர் அவரை உள்ளார கொண்டு வரலாம். அந்த பவர் பிளேயில் அக்ரஸிவாக அவர் தான் இப்போ அக்ரஸிவாக ஆடிட்டுருக்காரு. அந்த ரோல் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேபி வாஷிங்டன் சுந்தரை உள்ளார கொண்டு வரலாம் பவர் பிளேயில். மேபி அந்த விக்கெட்டு கூட எடுத்து விழ வாய்ப்பு இருக்குது. ஒரு அக்ரஸிவாக ஆட போய் வாஷிங்டன் சுந்தரை பெரிய கிரவுண்டு வேறு, வாஷிங்டன் சுந்தர் நல்லா டைட் லைன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரலாம். பவர் பிளேயில் அவரை யூஸ் பண்ணலாம் இந்த மேட்சில். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்குமே அந்த மேட்சப்ஸ் தவிர. ஸோ ரெண்டு டீமோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பேசியாச்சு.
அடுத்து ஸ்டாட்ஸ்குள்ளே போயிடலாம். ஹெட் ஹெட்ஸில் டோட்டல் 26 மேட்சஸில் அப்போ பஞ்சாப் கிங்ஸ் 14 மேட்சஸும் ஆர்சிபி 12 மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸும் கிடையாது ரெண்டு டீம்ஸ்குள்ளே, ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலாக தான் இருக்காங்க. அடுத்து மேட்சஸ்குள்ளே போயிடலாம். மேட்சஸில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்சஸ் தான் லெக் ஸ்பின்னர்ஸ் விசஸ் கோலி அண்ட் டிவிலியர்ஸ். ஸோ கொஞ்சம் ட்ரபுள் ஆகியிருக்காங்க. கேஎல் ராகுல் விசஸ் சஹல். ஸோ சஹல் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணியிருக்காரு கேஎல் ராகுலில். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தான் இருக்குது அவர்கிட்ட. அவர் 19 பால்ஸ் ஆடிருக்காரு கேஎல் ராகுல், 18 ரன்ஸ் அடிச்சிருக்காரு சகலை. ஸோ கொஞ்சம் ட்ரபுள் பண்ணியிருக்கலாம், இப்போ ஸ்டாட்ஸை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்புறம் இது ஒரு மேட்சப்ஸ் தான், ஆனால் அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் அந்த மாதிரி கிடையாது. மேபி அந்த அர்ஷதீப்பை டெத் ஓவர்ஸில் அந்த வைடியாக்கர்ஸ் போட வச்சு கொஞ்சம் ஏபிடி லெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மேட்சில், கொல்கத்தா ஆர்சிபி மேட்சில் ரசில் வச்சு அந்த கடைசி ஓவரில் அந்த மாதிரி டாட் பண்ணலாமான்னு பார்த்தாங்க. பட்டு அவர் அந்த நல்லா எக்ஸிக்யூட் பண்ண அந்த வைடியாக்கர்ஸை நல்லா ஃபுல் டாஸ் இந்த மாதிரி ஒரு போட்டு ரன்ஸ் கொடுத்துட்டாரு. பட்டு அர்ஷதீப் நல்லாவே வைடியாக்கர்ஸ் போடுவார். அவரை வச்சு அந்த டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏபிடி இல்லியஸை. ஏன்னா இந்த சீசன் ஏபிடி இல்லியஸோட ஸ்ட்ரைக் ரேட் டெத்தில் 200 தாண்டுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த டாக்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸில் கண்டிப்பாக ஆர்சிபி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ ஆர்சிபியோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே அவங்களோட 11 ஸ்ட்ரென்த்து. பட் இந்தாண்டியுமே நல்லா ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ்லேயுமே. அவங்களோட 11ஸை ரெண்டு டீமோட 11ஸ்க்கு கம்பேர் பண்ணலாம். ஆனால் இப்போ பஞ்சாப் கிங்ஸோட இன்கன்சிஸ்டன்சி லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்ன தான் நல்லா பிளேயர்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் அந்தளவுக்கு சரியாக இல்லை, நிறைய கேம்ஸ் லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தான் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். இன்னொரு ப்ரீவியூ வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.